ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சிஎஸ்கே எஜுகேஷன் டிவி. நான் உங்கள் சந்தன் சண்முகம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா, விலுக்கப்போட செகண்ட் பார்ட். ஸோ கிளாஸ் போகிறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் உங்களுக்கு நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க நம்ம ட்ரைனிங் செஷன் போவோம். இந்த ட்ரைனிங் செஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸோட கண்டினியூஷன். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் யாரும் அட்டன் பண்ணலன்னா மேலே தெரியுற ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இந்த கிளாஸுக்கு வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட். இப்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் இந்த ஸ்டூடெண்ட் நேம் வரணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி தெரியும். டேட்டா சென்டர் மெனுஸில் போய் டேட்டா வேலிடேஷனில் லிஸ்ட்ன்றதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சோர்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் நேமை ஜஸ்ட் நம்ம மவுஸ் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம்னா ஓகேன்னு இங்கே கொடுத்தோம்னா இந்த இடத்துல ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் இந்த ஸ்டூடெண்ட் நேம் வரணும். ஓகேன்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் ஸ்டூடெண்ட் நேம் நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போது எப்படி நம்ம விலுக்கப் யூஸ் பண்ணி டேபிளுக்கு டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம்னு நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ ப்ரீவியஸ் கிளாஸ்க்கும் இந்த கிளாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கிளாஸில் ஒவ்வொரு காலமும் நம்ம விலுக்கப் ஃபார்மில் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஆனால் இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு செல்லை மட்டும் தான் நம்ம விலுக்கப் ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த நம்ம செல்லை விலுக்கப் ஃபார்மில் யூஸ் பண்ணிவிட்டு மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும், எல்லா செல்லையும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேட்டா கேப்சர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன், சிஎஸ்கே எஜுகேஷன் டிவி. இப்போது இந்த செல்லை நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன், ஈக்குவல் டு L1. L-ன்றது காலம், 1-ன்றது ரோ. ஜஸ்ட் ஒரு என்டர் அடிச்சுன்னா இந்த செல்லில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம கேப்சர் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த செல்லை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணேன்னா L1-ன்ற ரெஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துல M1-ன்ற ரெஃபரன்ஸாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செல்லோட ரெஃபரன்ஸ் வந்து L1, அதே இந்த செல்லோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா M1. இதை தான் நம்ம வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். இப்போது நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணும்போது இதே செல் ரெஃபரன்ஸ் தான் வரணும். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஈக்குவல் L1. இப்போது கர்சரை வந்து இந்த இடத்துல வச்சு F4 ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணால் இப்போது டாலரில் $1 வருது பார்த்தீங்களா. இதுதான் வந்து அப்சல்யூட் காலம் அண்ட் அப்சல்யூட் ரோ. ஜஸ்ட் ஒரு என்ட்ரி அடிச்சோன்னா நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல காப்பி பண்ணி அடுத்த செல்ல போட்டிங்கன்னா செல் ரெஃபரன்ஸ் மாறல, அதே செல் ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்த செல்லை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், லாக் பண்ணிட்டோம். அதனால அதே செல் ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணாலும் அதே செல் ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். இதை தான் வந்து நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து மிக்சட் ரெஃபரன்ஸ். இப்போ மிக்சட் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இதே செல்ல நான் ரெஃபர் பண்ணுறேன். இப்போ கர்சரை இங்கே வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு F4 ப்ரெஸ் பண்ணுறேன். ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் வருது. செகண்ட் டைம் F4 ஃபங்க்ஷனுக்கு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலம் வந்து ரிலேட்டிவாக இருக்குது, ஆனால் ரோ வந்து அப்சல்யூட்டாக இருக்குது. அப்போது ரிலேட்டிவ் காலம் அண்ட் அப்சல்யூட் ரோ ரெஃபரன்ஸ் அதே மாதிரி ஈக்குவல் டு L1 ரெஃபர் பண்ணுறேன். கர்சரை இங்கே வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு F4 ப்ரெஸ் பண்ணுறேன். ஒன் டைம் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுறேன் ரிலேட்டிவ் காலம் அண்ட் அப்சல்யூட் ரோ, தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் காலம் ரிலேட்டிவ் ரோ, அப்சல்யூட் காலம் அண்ட் ரிலேட்டிவ் ரோ ரெஃபரன்ஸ். இன்னொரு ஃபார்மில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஈக்குவல் காலம்ஸ் A1 காலம் A1 அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த காலம்ஸ்ன்றது A1லேருந்து A1 வரைக்கும் எத்தனை காலம்ஸ் இருக்குது, ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ என்ன அடிச்சுன்னா 1 வரும். இதே காலமை நான் காப்பி பண்ணி இந்த செல்லை காப்பி பண்ணி அப்படி நெக்ஸ்ட் செல்லில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணேன்னா B1 to B1 வரும். ஸோ B1 to B1லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா
இந்த ஃபர்ஸ்ட் A1 காலமை வந்து லாக் பண்ண போகிறேன், அதாவது ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். F4 ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணால் இப்போ லாக் பண்ணிட்டேன். இப்போ இந்த செல்லை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் இந்த செல் ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு மாறாது. இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா A1லேருந்து B1 எத்தனை காலம் இருக்குது? 2 காலம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த காலமை காப்பி இதில் பேஸ்ட் பண்ணலாம். A1 டு C1 காலம் இருக்கும், எத்தனை காலம் இருக்குது? 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நம்ம இந்த VLookup யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். ஈக்குவல் VLookup, V ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வெர்டிகல். இப்போ கீழே ஷோ ஆகுது பார்த்தீங்கன்னா இதை தான் சின்டெக்ஸ் சொல்லுவாங்க. VLookup-ஓட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூன்றது இந்த ஸ்டூடெண்ட் நேம். ஸ்டூடெண்ட் நேமு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஸ்டூடெண்ட் நேம்ன்றது எல்லா காலங்களும் பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த செல்லை நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். F4 ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். காமா டேபிள் அரே. டேபிள் அரேன்றது இந்த டேபிள். இந்த டேபிளும் பார்த்தீங்கன்னா எல்லா காலம்லேயும் காமனாக தான் இருக்குது. அதனால் இந்த டேபிள் அரையும் நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். காமா இப்போ சப்ஜெக்ட் 1ன்றது இந்த டேபிள் எத்தனாவது காலமில் இருக்குது? செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ காலம்ஸ் A1லேருந்து B1 A1 காலமாக வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். காமா எக்ஸாக்ட் மேட்ச்னா 0 க்ளோஸ் பேக்கெட் கொடுத்து என்டர் அடிச்சிடறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா செல் டேட்டாஸும் நம்ம கேப்சர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது நான் ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ சுரேஷ்னு கிளிக் பண்ணால் சுரேஷோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். இப்படி தான் நம்ம வந்து VLookup யூஸ் பண்ணி டேபிள் இருக்கிற டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். இன்னும் ஒரு தகவல் செஷன் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ இதே டேபிளை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபார்முலாவை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ மேலே வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் VLookup ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் VLookup, லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூன்றது இந்த ஸ்டூடெண்ட் நேம். ஸ்டூடெண்ட் நேமை ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். கமா டேபிள் அரே. டேபிள் அரேன்றது இந்த டேபிள், அதையும் நம்ம வந்து லாக் பண்ணிக்கிறோம். கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர். காலம் இண்டெக்ஸ் நம்பர்ன்றது இந்த காலம். இப்போ இந்த காலமில் பார்த்தீங்கன்னா ரோ வந்து காமனாக இருக்குது, ஆனால் காலம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ ரோ வந்து அப்சல்யூட்டாக வச்சுட்டு காமா எக்ஸாக்ட் மேட்ச் 0 கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செல்லுகளை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் ரிசல்ட் தான் வருது. இதில் நம்ம எப்படி கெட் பண்ணமோ அதே ரிசல்ட் தான் நம்மளுக்கு திரையும் வருது. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு காலம் இன்சர்ட் பண்ணுறேன் வச்சிங்கன்னா, காலம் இன்சர்ட் பண்ணால் இதோட செல்லோட ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலை, கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துச்சு. ஆனால் இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து தப்பாக வருது. அதனால தான் நம்ம வந்து இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். இந்த ட்ரைனிங் செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சந்திரன் சங்கம்.